ஆசிரியர் தின கவிதை. என் ஆசான் வாழ்க்கையை கொஞ்சம் பின்னோக்கி பார்க்கிறேன், மூளையை கசக்கி முன்னிறுத்தி காண்கிறேன். 20 வயதில் நாளை நினைக்கிறேன், 4-8 எடுத்து நடந்ததை எண்ணுகிறேன். தாயின் மடிதான் எனக்கு சொர்க்கம், தந்தையின் பிடிதான் எனக்கு பிடித்தம். தாயும் தந்தையும் இருபுறம் கொண்டேன், குட்டி கால்களால் சாலையை அளந்தேன். புதியதோர் பாதையில் 10 நிமிட பயணம், இறுதியில் கண்டது ஓலை வேய்ந்த கூடம். கிராமத்து சூழலில் சிதைந்து போன சுவர்கள், மராமத்து என்பதை மறந்து போன கூடம். இதுதான் உனது பள்ளி என்றனர், புது உலகம் உனதாகும் என்றனர். வெள்ளிக்கிழமை வளம் தரும் நாளாம், பள்ளியில் சேர்த்திட உகந்ததோர் நாளாம். உள்ளே சென்றதும் கண்டோம் பெரியவர், தாயும் தந்தையும் வணங்கி நின்றனர். வணக்கம் சொல் என என்னை பணித்தனர், இயந்திரம் போல் நானும் வணங்கினேன். அரை சதம் இருக்கும் பெரியவர் வயது, நரைமுடி இருந்தது அங்கும் இங்கும். முறுக்கான உடம்பில் வேட்டியும் சட்டையும் முறுக்கிய மீசை தந்தது கம்பீரம். இன்றும் கண்ணில் முதல் நாள் உருவம், என்றும் மனதில் இருக்கும் ஓவியம். சேர்ந்த நாளனை கவர்ந்த மனிதர், பின்வந்த நாட்களில் மதிப்பில் உயர்ந்தார். பள்ளி சேர்த்து பெற்றோர் போனதும் துள்ளி குதித்து ஓடுவேன் அவரிடம். அள்ளி அணைத்து ஆசிகள் அளிப்பார், உள்ளே சென்று உட்கார் என்பார். ஏட்டு படிப்பை எவரும் ஏற்றலாம், நாட்டு நடப்பை செய்திகள் சொல்லலாம். வீட்டு விதிகளை பெற்றோர் உரைக்கலாம், கேட்டு அறிந்திட கோடி பேர் இருக்கலாம். ஆனால் எனது ஆசான் ஆனவர் ஆனா ஈனா முதற்கொண்டு ஏட்டு படிப்பும் வாழ்க்கை நெறிகளும் ஊட்டி வளர்த்து மனிதனாக்கினார். காசா பணமா அவர் பற்றி சொல்ல பேசாமல் இருப்பின் நன்றி மறந்தவன். ஆசான் அவரை பெற்றதென் பாக்கியம், கூசாது சொல்வேன் அவரின் தெய்வம். அளவிட முடியா ஆற்றல் கொண்டவர், உளங்களை தீட்டும் நுண்ணியம் தெரிந்தவர். ஆட்டமும் படிப்பும் சமமென பார்ப்பவர், சேட்டைகள் எமதை சகித்து கொண்டவர். அப்போது அறிந்திலேன் வாழ்க்கை தத்துவம், இப்போது உணர்கிறேன் அவரது தாக்கம். எப்போதும் நெஞ்சில் நிறைந்து இருப்பவர், ஒப்பிட்டு பார்த்தால் இணையிலா மனிதர். 6ஆம் வகுப்பு அங்கு இல்லாதது, போராத காலம் எனக்கு ஆனது. பட்டினம் பெயர்ந்தேன் எனது படிப்புக்கு, கொட்டிய கண்ணீர் அவரை நனைத்தது. வேற்றுச் சூழலில் முங்கி போனேன், நாற்று நட்டதை அறவே மறந்தேன். தழைத்த பயிரென தரணியில் ஆகியும் பழையதை மறந்தது பெருங்குற்றம். அப்போது இருக்கும் எனக்கு 40, அப்பா வாயிலாய் செய்தி வந்தது. எனது முதல் ஆசான் இன்று இல்லை, எனக்கு வேதனைக்கு இல்லையோர் எல்லை. இருந்த நாளில் நினைக்கவே மறந்தேன், வருந்தி இப்போது என்ன பயன். ஆசான் என்பவர் ஆண்டவன் நமக்கு, ஆண்டவனை மறந்தது அடுக்குமா எனக்கு. ஆசான் என்பவர் ஆண்டவன் நமக்கு, ஆண்டவனை மறந்தது அடுக்குமா எனக்கு.